உலக தமிழ் மக்களுக்கே என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சைனீஸ் சமோசா. இந்த சுவையான சைனீஸ் சமோசாவை எப்படி செஞ்சுருந்ததை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உள்ள நூடுல்ஸ் வச்ச சமோசா ரொம்ப சுவையாகவும் எம்மியாகவும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. இதுவே இருக்கும். கிட்ஸ் ரெடிலே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அன்ற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்களும் என் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சைனீஸ் சமோசாக்கு தேவையான பொருட்கள் மைதா, அஜ்மீன் அப்படின்னா கேரம் சீட்ஸ், சால்ட், கீ. இது வந்து ஹோம்மேட் கீ. ஸ்டஃபிங்க்கு இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்பி நூடுல்ஸில் எந்த மசாலாவும் போடாமல் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சைனீஸ் நூடுல்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக், சால்ட், பிளாக் பெப்பர். இதை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க, பேக்கெட்டில் வாங்காதீங்க. அதுக்கப்புறமா ஷெஸ்வான் சாஸ். இதுதான் ஹோம்மேட் தான் செஞ்சேன். இந்த சாஸ் எப்படி செஞ்சுன்றதை நான் அப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம். அஜ்மீன், சால்ட், அதுக்கப்புறமா கீ. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து க்ரம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீ போட்டு நம்ம க்ரம்பிள் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு ரொம்ப திக்காக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது. ரொம்ப தலை தலைனாலும் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. அப்புறமா நம்ம மாவு திரட்டுறப்போ ரொம்ப தண்ணியாகிடும். மாவு திரட்டுறப்போ நல்லா வராது. அதே மாதிரி மாவு தண்ணியாக இருந்ததுன்னா சமோசாலாம் எண்ணெய் இழுக்கும். அதனால தான் மாவை நம்ம பிசைஞ்சாச்சு நூடுல்ஸ் செய்கிற டைமில் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு கிளாத் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸ்டஃபிங்க்கு ஒரு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேன். இப்போ இல்லை நம்ம ஆயில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம க்ரீன் சில்லியோ கார்லிக்கோ ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ஃப்ரை ஆன போதும். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்துட்டு நம்ம திருப்பி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் போடுறேன். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா செஜ்வான் சாஸ்லேயும் சால்ட் இருக்குது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம செஜ்வான் சாஸை ஆட் பண்ணிடலாம். நான் இதை 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். பெப்பரை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த மசாலா கூட நம்ம நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நூடுல்ஸும் மசாலாவும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். இப்போது பெப்பர் க்ரஷ் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து நூடுல்ஸை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சமோசாவுக்கு மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே சைஸில் மீதி இருக்க மாவெல்லாம் நம்ம உருட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் நம்ம இந்த சைஸ்க்கு உருட்டியாச்சு. இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இனிமேல் சப்பாத்தி கட்டையில் நம்ம மைதா மாவை டஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பால் எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். பூரி சைஸ்க்கு நம்ம திரட்டிக்கலாம். பூரி சைஸ்க்கு நம்ம திரட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த மாவை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். மேலே கொஞ்சமாக கீழே கொஞ்சமாக நம்ம விட்டுடலாம். அதே மாதிரி இதோட கொஞ்சம் சின்னதாக நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பேசலன்னு சின்னதும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பேச விடணும். இப்போ நம்ம சைடில் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் போதும், நிறையா அப்ளை பண்ணுவானா. இந்த ஹாஃப் மாவை நம்ம மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தண்ணி தொடாமல் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது ரெண்டும் க்ளோஸ் ஆகும். இப்போது நம்ம மாவை இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே லைட்டாக தண்ணி வச்சா போதும், நிறைய தண்ணியை வைக்க வேணாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் நூடுல்ஸ் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். நூடுல்ஸ் ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு. இப்போது ஏதாவது ஒரு சைடில் நம்ம வாட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மடித்து விட்டாச்சு. இப்போ நம்ம கீழே லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்ருக்கலாம். லைட்டாக போதும். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். பேன் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆகட்டும். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சமோசாவையும் போட்டு போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். சமோசாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வேணாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் கலர் வந்துடுச்சு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெள்ளை கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க சமோசாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சைனீஸ் சமோசா ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே சமோசா தனியாக நூடுல்ஸ் தனியாக சாப்பிட்றப்போ ரொம்ப போர் அடிக்கும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்களும் இந்த சைனீஸ் சமோசா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.